இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு பூண்டு சட்னி தான் பண்ண போறேன். என்னோட ஸ்டைல்ல அஜி கார்லிக் ரக்கிக்கு ரசுன ரக்கிக்கு கொட்டு சட்னி கொறிப்ப பஞ்சாவச்சு படியா ரொய்பய சட்னி அவ தெல்ல பொக்கிக்கு தெல்ல கரமகிலத்து டிக்கே இம்லி பொக்கி பப்பையும் தோற்கார். ஏ சட்னிர டேஸ்ட் ஆவோ படியா ரொய்போ செய்ட்டு பை இம்லி டிக்கே பொக்கிக்கு சுக்கிலா லங்கா கெத்த ரக தோற்கார். எத்திக்கு சுக்கிலா லங்கா பொக்கிக்கு ஃப்ரை கொறிப்ப பையும் தோற்கார். எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா புளி போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவு காரமா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கணும். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா ஊத்தி தான் எல்லாமே வதக்க போறோம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூண்டு சட்னி. நான் பண்ற ஸ்டைல்ல இது, ஒவ்வொரு ஸ்டைல ஒரு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இது நான் பூண்டு சட்னி வந்து நான் எப்படி பண்ணுவேன், ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கார்லிக் சட்னின்னா ரசுன சட்னின்னா எம்மித்தி குறிப்பத்த படியா ரொய்போ டேஸ்ட் பி பிட்டா சங்கர தோசை சங்கர பி இட்லி ரொட்டி சங்கர பி படியா ரொய்போ பிரின்னா டிக்க பெசி பொக்கி பப்பையும் துறக்கார். பெரியர நார்மல் டிக்க ஃப்ரைவோக டைம்ல சங்க சங்க சப்பு பொக்கி பட்டாம்ற ஈக்குவல்ற எப்படி ஃப்ரை ஆயிச்சுப்போ பெரியர பொட்டோடாலி பொக்கி பண்ண ஏ சட்னிரமோ ரசுன சட்னிர பெரி டிக்க பெசி பொக்கி பட்டாம்ற பெரி பெசி பேஸ்ட் பி கொரி பண்ண படியா டேஸ்ட் ஆசிப்போ ஆவ் தேசி கார்லிக்கனா ரசனம்னா சேட்டை யூஸ் குறி பார்த்து அவ்வி படியா டேஸ்ட் ஆசிப்போம். உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன், நான் கடலப்பருப்பு போடல. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு அது கோல்டன் கலர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே போட்டோம்னா சேம் டைம்ல வந்து அது ஃப்ரை ஆகி கரெக்டா கோல்டன் கலர்ல உளுத்தம்பருப்பு வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். பூண்டு வந்து நாட்டு பூண்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டீங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். சுட்டு பியாஜ பொக்கி பட்டாமரு படியா டேஸ்ட் ஆசிப்போ. அம்மா ஹைதராபாத்ல சுட்டு பியாஜ மெல்லுனி செய்யிட்டு போய் ரசனம் டிக்க பெசி பொக்கி பப்பையும் தோற்கார். கொட்ட படோ பியாஜ பொக்கி தூச்சு அப்புறம் டிக்க நொடியா பொக்கி தூச்சுமோ. நொடியா ஆப்ஷனல், நொடியா தோற்கார்னா அம்மா சுட்டு அம்மக்கிற சுட்டு பிள்ளை வச்சு தங்களுக்கு பெசி ராக கைபனை செய்யிட்ட போய் ராக ஈக்குவல் கொறி பப்பையும் டிக்க நொடியா பொக்கி தூச்சு. அப்புறம் நொடியா பொக்கி பண்ணிட்டு போலோ கொட்ட டொமேட்டர் கொட்டு கொட்டு லொக்க ரசனா கார்லிக் சட்னிர டொமேட்டோ பொக்கி பண்ணை சைட்டு போய் இம்லி பொக்கி தூச்சு சைட்டு போய் ஆப்ஷனல் அப்பனுக்கு தொற்கார டைம்ல டொமேட்டோ பொக்கி பண்ண நைத்தோ டொமேட்டோ பொக்கி பண்ணை ஆல்ரெடி இம்லி பொக்கி தூச்சுன்னா சைட்டு போய் டேஸ்ட் படியா ரொய்போ. நான் வந்துட்டு பூண்டு சட்னி வந்து இது நான் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் ஒன்று போட்டுட்டு தக்காளி ஒன்று போட்டிருக்கேன், நாட்டு தக்காளி. ஆல்ரெடி நம்ம புளி போட்டிருக்கோம். வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறதால காரம் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த சட்னியில் வந்து நான் நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஹேர் ஃபால் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு பயங்கரமாக ஹைதராபாத் வந்ததுலேருந்து முடி வந்து பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது கருவேப்பிலை தான். ஆல்ரெடி 41 டேஸில் வந்து எம்டி ஸ்டமக்கில் கருவேப்பிலை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு குடி சொன்னாங்க. அதுவும் குடிச்சு பார்த்தா எனக்கு அப்பவும் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு. சட்னியில இதை மாதிரி கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம்னா பசங்களும் தெரியாமையே சாப்பிட்ருவாங்க, நமக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல சாப்பாட்டுல எல்லாம் கருவேப்பிலை போட்டோம்னா எடுத்து வச்சிருவோம், ஆனா இந்த மாதிரி சட்னியில கிரைண்ட் பண்ணும் போது நம்ம சாப்பிட்ருவோம். அதனால நான் நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் பெஸ்ஸின்னா கடிப்பத்தா பொக்கி தச்சுமோ. கடிப்பத்தா பொக்கி பத்தோ அவங்க அவகிட்ட தினசோற பொக்கி பட்டாமல் சப்பு கடைக்கு ரக்கிதப்போ பிள்ளைமனை எம்தி சட்னிரை பொக்கி பட்டாமல் கம்பல்சரி காயதப்போ. அவ பெஸ்ஸி ஹேர் ஃபால் பி வச்சு சைட்டு கண்ட்ரோல் குறி பார்ப்பேன். கடிப்பத்தா டெய்லி காயப்பத்தோ போலோ எம்தி சட்னிரை பொக்கிக்கு ரக்கி பட்டாமல் பிள்ளைமனை பி காயதப்போ மூபி காயதப்போ சைட்டு போய் அவ டொமேட்டோன்னா கொட்டை டொமேட்டோ தேசி டொமேட்டோ டிக்கே ஹீங் பொக்கி தச்சுருந்து டிக்கே லூனோ சப்பு பெஸ்ஸி ஃப்ரை கொறி பார்ப்பேன் தோற்கார்னே. நார்மல் டைம்ல ஃப்ரை கொறி பார்த்து படியா ரொய்போ. ஃப்ரை கொறிக்கு சங்க சங்க தண்டா கொறி பட்டாமரு ஏ பித்திரனா டொமேட்டோ யூஸ் கொறி பண்ணிட்டு போல ரொய்போ. அவர் ரசனம் பெஸ்ஸி பொக்கி பட்டாமரு அவ்வி படியா டேஸ்ட் ஆசிப்போம். ரசனம் சட்னிர டொமேட்டோ பியாஜ யூஸ் கொறி பண்ணே கடிப்பத்தாப்பி யூஸ் கொறி பண்ணே அவன் எம்மித்தி ப்ரெஸ் கொறிக்கு தைக்கி பட்டாமரு ரசனம்னா டிக்க சாஃப்ட் வைக்கலன்னா சைட்டை டீக் டைம் சைட்டை அவன் கிரைண்ட் கொறி பார்ப்பேன். பூண்டு சட்னி அரைக்கும் போது பூண்டுல வந்துட்டு நான் நார்மலாக வந்து தக்காளி வெங்காயம் போட மாட்டாங்க, ஆனால் நான் வந்துட்டு எனக்கு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். பூண்டு வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அது கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி இருந்ததுனாவே கரெக்ட் இறக்கி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் குறை குறைன்னு தான் கிரைண்ட் பண்ண போகிறேன் நான். ஏ சட்னி என்ன பெஸ்ஸி பேஸ்ட் கொறி பார்ப்பேன் தோற்கார்னே. பானியா டைப் ரபி கொறிப்பனை டிக்க டிக் டைப் ரொய்போ.
பிக்க பெசி பேஸ்ட் குறிப்பேன் ஐட்டோ நார்மல்ற குறிப்பனா செம்மித்தி மொத்தம் கரெக்ட் ஓடியார வேர்ட் ஜானினே செம்மித்தி குறுக்கி உரைக்கிவது டேஸ்ட் படியா சிபா அவள் பொல்லு ஃப்ரை வகையில் சாப்பு கார்லிக் எம்மித்தி அம்ம எம்மித்தி கார்லிக் ரொய்ப ஸ்டேஜில் அம்ம சட்னி குறிப்பிட்ட டைம்ல பொல்லு ரொய்ப்பேன் ஐட்டோ சப்பு கொய்ப்பண்ணா கார்லிக் பெசி பொக்கிப்ப டைம்ல கூட டேஸ்ட் வச்சு கார்லிக்ற டேஸ்ட் சே டேஸ்ட் அசிவனை சேட்டை போய் அவள் மிக்சிர ட்ரான்ஸ்ஃபர் குறிக்கி சங்க சங்க டிக்க பானி பொக்கிக்கு பெசி பானினை கிரைன் குறிப்பாப்பேன் தோர்க்கார் அப்புறம் சேம் ஃப்ரைம் பண்ணுற டிக்க தெல்ல பொக்கிக்கு மூணு கோண தெல்ல யூஸ் குறிச்சுன்னா நல்லெண்ணெய் கொய் போயிட்டா தீல் தெல்ல சேட்டை படியா ரொய்வோம் பாதாம் தெல்ல போய் யூஸ் குறிப்பிட்டாம்ற ஏ சட்னி படியா சிப்போம் மூ தமிழ் குறிப்பா நல்லெண்ணெய் கொய்ப்போம் சே தெல்ல யூஸ் குறிச்சு சே தெல்ல ஏ சட்னியில் கார்லிக் படியா டேஸ்டாக சிப்போம் எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் செஞ்சால் தான் பூண்டு சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால சேம் ஃப்ரைன் பேன்லேயும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு நான் அரைச்சி விட்டு வச்சுருக்க சட்னி வந்து அப்படியே ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் சும்மா ஆல்ரெடி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துட்டு கேஸில் வச்சுட்டு இறக்கிட்டு போனாவே போதும் புதினா கொத்தமல்லி எதுவுமே போடல கருவேப்பிலை மட்டும் மறுபடியும் போட்டிருக்கேன் நான் அவ ஏ சட்னா டிக்க சொர்ச பொக்கிக்கு கடிப்பத்தா அவட்டுக்கு ஈங்கு பொக்கிக்கு சட்னி சாப் வித்திர மிக்ஸ் குறி பார்ப்பேன் இப்போ தொர்க்கார் தெல்லுற பெசி டைம் சிஜி பார்ப்பேன் தொர்க்கார்னே மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் கேஸ் பந்த் குறி பட்டாமல் ஏ சட்னி படியாக ரொய்வோம் பெசி பானியா டைப்பில் ரொய்வோன்னு ஏ சட்னி திக் டைப் ரொய்ப டைம்ல காய் பாப்பையும் பொடியா ரொய்போம் இட்லி சங்கர தோசை சங்கர இன்கேஸ் இட்லி சங்கர காய் பண்ணா அவுட்டிக்க பிளேட்டில் இட்லி ஊப்புறன்னா சின்ன நல்லெண்ணெய் தெல்லோன்னா செய்ட்டு பொக்கிக்கு நைத்தோ கீய பொக்கிக்கு ஏ சட்னி சங்கர டிப் குறுக்கி காய் பட்டாமற படியா டேஸ்டாக செய்வோம் நம்ம பூண்டு சட்னி கூட நல்லெண்ணெய் வச்சுட்டு மறுபடியும் இட்லி கூட ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆவும் அப்புறம் மனக்கு ஏ சட்னி ட்ரை குறிக்கிறதுக்கு வந்து பொல்லி பார்த்தோம் லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் குறந்து ஏட்டோ ரசனம் மார்க்கெட்டுக்கு எப்போ சஸ்தாரம் இல்லைச்சுன்னா சேட்டம்பரம் குறந்து படியா டேஸ்ட் அசி